எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, பூண்டை பற்றின வீடியோ. பூண்டுனாலே நம்மளுக்கு சில பிரச்சனைகள் தான் ஞாபகம் வரும், அந்த கெட்ட வாடை. ஸோ இந்த கெட்ட வாடை வரதுக்கான மெயினான காரணம் இந்த பூண்டில் இருக்கக்கூடிய சல்ஃபர் அப்படிங்கிற அமிலம். இந்த சல்ஃபர் அமிலம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மெல் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை சாப்பிட்டு ஏப்ப விட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல் வரும். சில பேருக்கு அலர்ஜி ஒவ்வாமே இந்த பூண்டுனால ஏற்படும். இந்த ரத்தம் உறைதல் நோய்கள் இருக்கிறவங்களாம் வந்து பூண்டு சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரத்தம் உறையாமல் இருக்கிற மருந்துகள் சாப்பிட்றவங்களும் இந்த பிளட் தின்னிங் மெடிக்கேஷன் அதாவது ஆஸ்பிரின் போன்ற மருந்துகள் சாப்பிட்றவங்களும் பூண்டு எடுக்கிறத குறைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருந்த பொதுவான சில பிரச்சனைகள் பூண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடியது. ஆனால் பூண்டால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. நிறைய நன்மைகள் இருந்தாலும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது ஒரு 7 நன்மைகள். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பூண்டு எவ்வளவு நம்ம எடுத்துக்கணும், பூண்டு எந்த விதத்தில் நம்ம சேர்த்துக்கலாம், தினசரி நம்ம எப்படி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். மெயினாக பூண்டால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மூன்று விஷயங்களால: அல்லிசின் அப்படிங்கிற அல்லிசின் சட்டைவம், டையலைல் சல்ஃபைடுங்கிற சல்ஃபைடு, எஸ்எல்எல் சிஸ்டைன் அப்படிங்கிற சிஸ்டீன் காம்பவுண்ட். இந்த மூன்று கெமிக்கல்களால நம்மளுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்குது. பூண்டுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நன்மை அப்படிங்கிறது மெயினா மாதவிடாய் முடியும் சமயத்துல பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய இந்த மெனோபாஸ் அப்படிங்கிற இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் உடம்புல குறையும் போது அது நம்ம எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் குறைச்சி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம் உருவாகுது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு வீக்கம் உண்டாகி அதனால் பல பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் பூண்டு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் தினசரி 2 கிராம், அதாவது 2 கிராம்னா ஒரு பல் அளவு உள்ள ஒரு பூண்டை மட்டும் நம்ம தினசரி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது வந்து அந்த நேரத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவுகள் குறைவதை கட்டுப்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு தேய்மானம் உருவாகிறத தடுக்கக்கூடிய வல்லமை பூண்டுக்கு இருக்கிறதா நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. அதோட லிங்க்கு கீழே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்த ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் கிட்ட நிறைய அடிமைகள்லாம் வேலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த அடிமைகளோட வேலை திறனை அதிகரிக்கிறதுக்காக அவங்க வந்து பூண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பூண்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு சோர்வு ஏற்படாதா, சோர்வு குறையுமாமா. ஸோ அப்படி சோர்வு குறையறதுனால அவங்களால இன்னும் நிறைய வேலை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்திலேயே மன்னர்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் உருவான கிரேக்க நாட்டில் கூட இந்த அத்லெட்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த விளையாட்டு வீரர்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட விளையாட்டு திறனை அதிகரிக்கிறதுக்கு கூட பூண்டை யூஸ் பண்ணதா அவங்களோட வரலாறுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா பூண்டு நம்மளோட உடற்பயிற்சி திறனை கூட அதிகரிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. ஸோ எந்த வகையில் அப்படிங்கிறதுக்கு நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு ரத்த ஓட்டத்தில் இது கலந்து அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தில் உள்ள ரத்த நாளங்களை விரிவடைய செய்து ரத்த ஓட்டம் அதிகரித்து அந்த ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனை ஒவ்வொரு டிஷ்யூவுக்கும் நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போகக்கூடிய திறமையை இந்த பூண்டு அதிகப்படுத்துறதுனால அந்த உடற்பயிற்சி திறன் அதிகரிக்குது பூண்டுனால அப்படிங்கிறது ரெண்டாவது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு பயன் பூண்டுக்கு. அடுத்து மூணாவது விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம், உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி பிடிக்கும் தொந்தரவு அப்படிங்கிறது குறையுது. இதுவுமே தினசரி 2.5 கிராம் அளவில் நம்ம பூண்டை எடுத்துக்கும் போது அடிக்கடி சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து 70% வரை குறையறதா நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. பூண்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த மிக முக்கியமான பெனிஃபிட் இந்த ரத்த கொதிப்பு அளவுகளை குறைக்கிறதுல இருக்குங்க. ரத்த அழுத்தம்ங்கிறது பல்வேறு காரணங்களால் ஏற்படுது. மன அழுத்தம்னால ஏற்படலாம், இல்ல உடம்புல உப்பு ஜாஸ்தி ஆகுது, கொழுப்புகள் இருக்கு போன்ற பல்வேறு விஷயங்கள் இதற்கு காரணமா இருக்கு. ஆனா ஒரு நாளைக்கு வெறும் 1.5 கிராம் அதாவது 1500 மில்லிகிராம் பூண்டு இருந்தாலே அந்த ஒரு பல் பூண்டு நம்ம சாப்பிட்றதன் மூலமா நம்ம உடம்புல பிபி அளவுகள் குறையறத நிறைய ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஈவன் பிபிக்காக நம்ம சாப்பிட்ற ஒரு ஃபேமஸான மாத்திரை இருக்கு. அந்த மாத்திரை வந்து ஒரு 4 மாசம் உட்கொண்டோம்னா என்ன எஃபெக்ட் கிடைக்குதோ, எவ்வளோ பிபி குறையுதோ அதே அளவு பிபி வெறும் 1.5 கிராம் பூண்டு ஒரு பல் பூண்டு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறதுனாலையும் 4 மாசம் எடுத்துக்கிறதுனாலையும் குறையுது அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி. ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேஷண்ட்டுக்கு சொல்லிடுறேன். ஒருவேளை உங்களுக்கு ரத்த கொதிப்பு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா முதல்ல நம்மளோட அடிப்படை விஷயங்கள் என்ன, எதனால பிபி
வந்துச்சு. இப்போ பிபி எந்த லெவல்ல இருக்கு, அதுக்கு நம்ம என்ன மாத்திரை சாப்பிட்றோம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நீங்க மாத்திரை சாப்பிடணுமா வேண்டாமா அப்படிங்கறத தீர்மானிக்குது. அதனால நான் ஜஸ்ட் ஒரு பூண்டு, வெறும் ஒரு பல் பூண்டு சாப்பிட்றதுனால பி ரத்த கொதிப்பு ரத்த அழுத்தம் குறையும் அப்படின்னு நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக தயவு செஞ்சு யாரோ உடனடியா நீங்க செயல்ல இறங்கிட வேணாம். கண்டிப்பா ஒரு மருத்துவரோட ஆலோசனை இல்லாம நீங்க வந்து ரத்த கொதிப்பை நீங்களாவே ட்ரீட் பண்றதுங்கிறது நாட் அட்வைசபிள். பட் கண்டிப்பா பூண்டுக்கு ஒரு நல்ல பலன் இங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் இதை. சோ அதே மாதிரி பூண்டுங்கிறது இன்னொரு முக்கியமான வேலையை செய்யுதுங்க, நம்மளுக்கு மாரடைப்பு வரதும் பக்கவாதம் வரதையும் தடுக்குது. அதாவது மாரடைப்பு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ரத்தத்துல ரத்த குழாய்கள்ல ரத்தம் போயிட்டு இருக்கு. இந்த ரத்த குழாய்கள்ல கொழுப்பு கட்டிகள் படியும் போது அந்த அத்திரோஸ்கிளரோசிஸ் சொல்லுவோம், இந்த கொழுப்பு கட்டிகள் படிய படிய இந்த ரத்த ஓட்டம் வந்து கம்மியாகிட்டே போகுது இதயத்துக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜில் ஃபுல் பிளாக் ஆகும்போது ஏற்படக்கூடியது தான் இதயத்தில் வந்து ஃபுல் பிளாக் ஆகும்போது ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. மூளையில் வந்து ரத்த ஓட்டம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் ஏற்படுது. அதனால் இந்த கொழுப்புகள் தான் முக்கியமான காரணிகள். இப்போ பூண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா, பூண்டு நம்ம ரத்த குழாயில் ரத்தத்தில் கலந்து அது கொழுப்புகள் அளவை குறைக்குது. முக்கியமாக எல்டிஎல் கொழுப்புகள் அளவையும் கொலஸ்ட்ரால் கொழுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கெட்ட கொழுப்புகள் அளவை நல்லாவே பூண்டு குறைக்குது. அதுவும் வெறும் 1.5 கிராம் ஒரு பல் பூண்டு அப்படிங்கிற அளவில் நம்ம எடுத்துக்கும் போது. பூண்டோட அடுத்த நன்மை பாருங்க, அதாவது நம்ம வயது ஆக ஆக நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமே ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம உடம்புல சில கெமிக்கல் இருக்கு, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஆகி அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் வயதாகும் போது வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ அதனால இந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜை குறைக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற வேதிப்பொருள் நம்மளுக்கு தேவை. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது பூண்டுல மிக 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 அதிகமாக இருக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வயதாகும் போது ஏற்படக்கூடிய அல்சைமர் அப்படிங்கிற இந்த ஞாபக மறதி நோயெல்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு நம்ம டெய்லி பூண்டு யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த நன்மையை பற்றி இப்போதான் ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணேன் இல்லையா, ஆக்சிடென்ட் அதாவது ஆன்டி ஆக்சிடென்டாக இந்த பூண்டு இருக்கிறதுனால ஆயுட்காலம் கூடுது, பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் இல்ல, பூண்டுல நிறைய விதமான சத்துக்களும் இருக்கு. அதாவது தாது பொருட்கள் மாங்கனீஸ் 2%, வைட்டமின் சத்துக்கள் விட்டமின் B6 2%, வைட்டமின் சி 1%, செலினியம் 1%, இதெல்லாம் மிக மிக முக்கியமான கெமிக்கல்ஸுங்க நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நார் சத்து. ஸோ நார் சத்து நம்மளோட டைஜஷன் செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், கால்சியம், காப்பர், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்பு, வைட்டமின் B1 போன்ற விஷயங்களும் பூண்டுல நிறைய இருக்கு. இவ்வளவு சத்துக்கள் இருந்தாலும் பூண்டுல மாவு சத்துங்கிறது மிக 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 குறைவு, வெறும் 1 கிராம். 1 கிராம் அப்படின்னா கலோரி அளவில் பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 கலோரி தான் 1 கிராம், 1 கிராம் மாவு சத்துக்கு இருக்கு. ஸோ பூண்டோட மகத்துவத்தை இந்த ஒரு விஷயத்தை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ இதெல்லாம் வந்து பெருசாக ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணிலாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை சார், நம்ம சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் பல வருஷமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லுவீங்க. கண்டிப்பாக அது உண்மைதான், அதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். பட் இருந்தாலும் நான் ஆங்கில மருத்துவத்தை சேர்ந்தவனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி எவிடன்ஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறதுங்கிறது எங்களோட பழக்கமா இருக்குது. அதனால நான் இவ்வளவு தூரம் முழுக்கமா இதோட பயன்கள் என்ன அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிதான் ஆகணும். பூண்டை வந்து இந்த மாதிரி ஃபைன் சாப்பிங் நல்லா சின்ன சின்னதா நறுக்கிக்கிட்டு, ஒரு பல் பூண்டை நறுக்கிக்கிட்டு, நிறைய பேருக்கு அந்த சல்ஃபர் வாடையினால வந்து பூண்டு சாப்பிட்றதும் பிடிக்காது, பூண்டு ஏற்படுத்தக்கூடிய வாடையும் நாற்றமும் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க லெமன் இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கிற மாதிரி லெமனை வந்து புளிஞ்சு விட்டு நீங்க அந்த ஒரு பல் பூண்டை டெய்லியுமே தினசரி எடுத்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. டைஜஷன்ல இருந்து நம்ம ரத்த வரைக்கும் பல்வேறு வகையான நன்மைகள் இருக்கு வெறும் ஒரு பல் பூண்டுலயே. சமைக்காம வேக வைக்காம நீங்க எடுத்துக்கும் போது, பச்சையா எடுத்துக்கும் போது உங்களுக்கு டைரக்டா அதுல இருக்கக்கூடிய அல்லிசன் மற்றும் 2 கெமிக்கல்கள் நான் ஏற்கனவே காமிச்ச கெமிக்கல்கள்லாம் டைரக்டா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதன் மூலமா கண்டிப்பா மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.